உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு போலீஸ் ஜீப்பு வந்து நிற்குது. அந்த போலீஸ் ஜீப்பிலேருந்து ஒருத்தர் இறங்குறாரு. அவர் வந்து இவ்வளோ தான் இருக்கிறாரு, சைஸுக்கு எவ்வளோ இருக்கிறாரு, குட்டையாக இருக்கிறாரு. நேரம் அவங்கள வந்து பார்க்குறாரு, ஒல்லியாக இருக்கிறாரு. பார்த்தா எப்படா விழுந்துருவேன்னு போல இருக்கிறாரு, இருமல் வேற இருக்குது. ஆளே தடுமாற்றத்தில் வரார். வந்து உங்களை நான் வந்து விசாரிக்கணும், நீங்கள் என் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு. நீங்கள் போவீங்களா? ஏன் போக மாட்டீங்க? நல்லா சொல்லுங்க, நல்லா சத்தமாக சொல்லுங்க. ஆளை பார்த்தா போலீஸ் மாதிரியே இல்லை. எப்படி நம்ம அதை கண்டுபிடிச்சோம் தெரியுமா? போலீஸ் அப்படின்னா ஒரு வளர்த்தி இருக்கிறது, என்னது சரீர பலன் இருக்கிறது. யூனிஃபார்ம் போட்டிருக்காரு, குட்டையா இருக்கிறவரும் போட்டிருக்காரு. இருந்தாலும் அவர் என்னதான் யூனிஃபார்ம் குட்டையா இருக்கிறவர் போட்டாலும் அவருடைய தகுதி என்பதை நாம் பார்க்கிறோம். சார், உங்களை யார் போலீஸ் வேலைக்கு எடுத்தது? இவ்வளவு குட்டையா இருக்கிறீங்க, முதல்ல நீங்க என் கூட வாங்க, உங்களை நான் விசாரிக்கணும்னு இந்த பக்கம் கூட்டிட்டு போயிருவோம். சரி, நல்லா கவனிங்க. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு தகுதியை இந்த உலகம் பார்க்கிறது. இதே போலதான் நம்ம ஆண்டவரும் அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு ஒரு தகுதியை வைத்திருக்கிறார். அது ரொம்ப கஷ்டமான தகுதியெல்லாம் இல்லை. நம்ம ஆண்டவரை பின்பற்றுறதுக்கும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போறதுக்கும் ஆண்டவர் ஒரு தகுதி வச்சிருக்கிறாரு. அது பணத்துல கிடையாது, அது நம்முடைய குணத்துல. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. லூக்கா 9:23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனிதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் விரும்புகிறோம். நம்ம ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், அதனால ஆண்டவரை தான் பின்பற்றுகிறோம். என் பேர் முன்னாடி மாடசாமியாக இருந்துச்சு, இன்னைக்கு என் பேர் சாமுவேல், அதனால நான் ஆண்டவரை தான் பின்பற்றிக்கிட்டு இருக்கிறேன். முன்னாடி நான் கலர் ட்ரெஸ் போடுவேன், இப்போ வெள்ளை ட்ரெஸ்ஸு தான் போடுறேன், அதனால ஆண்டவரை பின்பற்றுகிறேன். இந்த சர்ச்சில் நான் மாதம் மாதம் சந்தா கட்டிக்கிட்டு இருக்கிறேன், அதனால நான் ஆண்டவரை தான் பின்பற்றுகிறேன்னு சொல்ல முடியுமான்னு பார்த்தா, இது எல்லாமே தகுதிகள் கிடையாது. இது எதுவுமே தகுதிகள் கிடையாது. அப்போ என்ன தகுதி அப்படின்னா, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், சிலுவையை சுமக்கிறவன் தான் என்னை பின்பற்றி வர முடியும். சிலுவை என்றால் அது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்ததை நினைச்சு பார்த்தாலே நமக்கு பயமாக இருக்கு. அந்த சிலுவைக்குள்ள அவமானம் இருந்தது, அந்த சிலுவைக்குள்ள வேதனைகள் இருந்தது, அந்த சிலுவைக்குள்ள உடைக்கப்படுகிற சூழ்நிலை இருந்தது, இன்னும் சொல்லணும்னா மரணமே அந்த சிலுவைக்குள்ளாக இருந்தது. அப்போ இப்பேற்பட்ட ஒரு சிலுவையை இயேசு சுமந்திருக்கிறார், நானும் சுமப்பதற்கு எப்படி என்னையால ஏற்றுக்கொள்ள முடியும் என்று எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கிறது. லூக்கா 14:27 ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லிட்டாரு, சிலுவையை சுமக்காதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். எத்தனை பேர் இங்க சிலுவையை சுமக்குறீங்க? ஆமைன்னு சொல்லுங்க. நிறைய பேர் கழுத்துல கோல்டுல சிலுவை போட்டுக்கிட்டு, பாருங்க பாஸ்டர் சிலுவையை நான் சுமக்கிறேன்னு சொல்றதல்ல. சிலுவை என்றாலே பாடுகள். ஆண்டவர் இன்னும் தெளிவா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு, அவனவன் தன் தன் சிலுவையை தூக்கி கொண்டு சுமக்க வேண்டும். இன்னைக்கு பிரச்சனையே இதுதான். நமக்கு ஒரு பாடு இருக்கும், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு பாடா இருக்கும், அவனுக்கு வேற பாடா இருக்கும். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவன் அவனுக்கு தனித்தனி சிலுவை, அவனுடைய சிலுவை உனக்கு இருக்காது. அருமையான சகோதரி வந்திருக்கிறாங்க, கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி கணவரை இழந்துட்டாங்க. சரியா, அவங்களுக்கு அது ஒரு சிலுவை, பாடுகள். இன்னொருத்தங்களுக்கு கணவர் இருக்கிறாரு, அவர் இருக்கிறதான் பாடுகள். நான் சொல்றது விளங்குதான்? நிறைய பேருக்கு, ஒரு சிலருக்கு கணவரை இழந்தது பாடுகள், இன்னொரு சிலர் சொல்றாங்க, பாஸ்டர் பிள்ளையே இல்லை, ஒரே கவலையா இருக்கு பாஸ்டர், நிம்மதியே இல்லை, அது ஒரு பெரிய பாடா இருக்குங்கிறாங்க. இன்னொருத்தர் வந்து சொல்றாரு, இந்த பிள்ளையால தான் எனக்கு ஒரே பாடா இருக்கு அப்படின்ட்டு. அப்ப ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், அவனவனுக்கு ஒவ்வொரு விதத்திலையும் அந்த சிலுவை இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. நம்ம அநேக நேரம் சோர்ந்து போறதுக்கு காரணம் என்னன்னா, மற்றவனை பார்த்து பார்த்தே சோர்ந்து போயிடுறோம். அவனுக்கு மட்டும் நல்லா இருக்கிறான், இவன் மட்டும் நல்லா இருக்கிறான், எனக்கு மட்டும் ஏன் இந்த பாடுகள்? அப்படி நினைக்காதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை அர்ப்பணிப்போடு அதை தூக்கி கொண்டு முன்னே செல்லுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சிலுவை தான் வெற்றியின் சின்னம். ஆமென் சொல்லுங்க. சிலுவை உங்களுக்கு முன்பதாக வந்துட்டாலே நீங்க நினைச்சிடணும், எனக்கு ஜெயம் வந்து விட்டது. ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையின் வழியாகத்தான் சாத்தானை ஜெயித்தார். இன்றைக்கும் கூட இந்த சிலுவையை சுமக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஜெயத்திற்கு அருகிலே வந்து விட்டீர்கள். ஆமென் சொல்லுங்க. தகுதிக்குள்ள ஒரு தகுதி, இயேசுவை பின்பற்றுவதற்கு ஒரு தகுதி, என்னது? சிலுவையை சுமக்கணும். சிலுவையை சுமக்கிறதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு. எல்லாராலையும் இந்த சிலுவையை சுமந்துட முடியாது.
உங்கள் ஊரில் இருக்கிற பிரசிடண்ட்டிட்ட போய் சார் சிலுவையை கொஞ்சம் நேரம் பிடிங்கன்னா கூட பிடிக்க முடியாது, கொஞ்ச நேரம் பிடிங்க சார், ஒரு வாரம் பிடிங்க அப்படின்னாலும் பிடிக்க மாட்டார். பெரிய பெரிய படித்தவங்ககிட்ட போய் சிலுவையை கொடுத்தா சுமக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் யார் மேலே திட்டம் வைத்திருக்கிறாரோ, ஆமே நல்ல இல்லையா, யாரை தெரிந்து கொண்டிருக்கிறாரோ, யாரை அழைத்திருக்கிறாரோ, யார் மேலே தேவ அபிஷேகம் இருக்கிறதோ, அவங்க விரும்புகிறாங்களோ இல்லையோ, அவங்க மேலே வந்து சிலுவை வைக்கப்படும். ஆமே நல்ல இல்லையா. உபத்திரவங்கள் வரும், பாடுகள் வரும், கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் வரும். ஆனா நீங்க என்ன தெரியுமா செய்யணும், எந்த சூழ்நிலையும் அவர் அன்பு நின்று என்னை பிரிக்காது காத்து கொண்டா, எந்த சூழ்நிலையும் அவர் அன்பு நின்று என்னை பிரிக்காது காத்து கொண்டா, என்னை நம்பி அவர் தந்த பொறு பாதனை அவர் வரும் வரை காத்து, அவர் வர்ற வரைக்கும் நான் காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறு பாதனை அவர் வரும். உங்களுக்கு ரொம்ப பாடுகள் வரும்போது என்ன தெரியுமா செய்யணும், ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே, இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானா, இந்த பாதலத்தில் இந்த உலகத்தில் உன்னை முன்குறித்தேன் அவர் சொல்றாரு, தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னே உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவரு நமக்கு சொந்தமா மாறிட்டாரு. அதை நினைச்சு பார்த்தா அந்த சிலுவை என்னங்க, ரெண்டு ரெண்டு சிலுவையை கூட தூக்க தயாராயிருவோம். அல்லேலூயா. என்னங்க ஒரு சிலுவையை வைக்கிறீங்க, ரெண்டா கொண்டாங்க, அவர் என் தகப்பன் இருக்கிறாரு, எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவார். இப்போ இந்த சிலுவையை சுமக்கிறதுக்குன்னு ஒரு தகுதி இருக்குன்னு சொன்னேன் பாருங்க, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவன் தன்னைத்தான் வெறுத்தால்தான் இந்த சிலுவையை என்ன செய்ய முடியும், சுமக்க முடியும். இந்த உலகத்தில் எதுவுமே எனக்கு முக்கியம் அல்ல, இயேசுவே முக்கியம். தன்னைத்தான் வெறுக்கிறவன் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போக மாட்டான். சில பிள்ளைகளுக்கு கிச்சன் எங்கே இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது, ஆனால் கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. எப்படி தான் குடும்பம் நடத்த போகிறாங்கன்னு தெரில. இப்போ கல்யாண வீட்டில் பிரசங்கம் பண்ண போனேன், அங்கே சொன்னாங்க, உங்களை யாரையும் நான் சொல்லலை. சரி கவனிங்க, இப்போது நீங்கள் எல்லாம் சமையல் பண்ணுறீங்க, அந்த சமையலை எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தா, உலைய வச்சுட்டு நல்லா வந்து படுத்து தூங்கிட்டு 2 மணிக்கு எந்திரிச்சு போய் அரிசியை போட்டுட்டு திருப்பி நல்லா வந்து தூங்கிட்டு 3:30 போய் வடிக்க போவீங்களா? பாஸ்டர் எனக்கு எப்போ விருப்பப்படுதோ அப்போ தான் நான் என்ன செய்வேன், சமையல் பண்ணுவேன். அந்த அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு தோசை சுடுற சட்டியை வச்சுட்டு நான் போயிடுவேன் எங்கிட்டாவது. அப்புறம் எனக்கு கொஞ்சம் லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி இருந்தால் வருவேன், அங்கே இருக்கிற மாவை தூக்குவேன், மேலே ஊற்றுவேன், அதுக்குள்ளேயும் என் ஃப்ரெண்டு கூப்பிடுவேன், போயிடுவேன். நான் போயிட்டு திருப்பி ஒரு 1 hour 2 hour எனக்கு நேரம் கிடைக்கல, எனக்கு தோது பார்த்து அந்த தோசையை திருப்பி போட்டுக்கிடுவேன். சொல்கிறது புரியுதா? என்னுடைய தோது பார்த்து தோசையை திருப்பி போட்டுக்கிறவன் அப்படின்னு. நீங்கள் யாராவது சமையல் பண்ணியிருக்கிறீங்களா? பச கிச்சனுக்கு போவேன், அதில் பார்ப்பேன் நிறையா பொடிகளாக இருக்கும், ஏதாவது ஒரு பொடியை எடுத்து சோத்திரம் பண்ணி உள்ளே போட்டு சாப்பிடுவோம். அப்படி போட்டது தான் பாஸ்டர் போன வாரம் டீயில் சிக்கன் பொடியை போட்டுவிட்டோம், கடைசியில் வீட்டுக்கார் கேட்டார் மசாலா டீங்கன்னு சொல்லி ஏமாற்றிட்டு வந்துட்டேன். ஸோ நல்ல கவனிங்க, அப்படி யாருமே சமைக்க மாட்டோம், ரொம்ப கவனமாக இருப்போம். அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டா ஏன்னா வயிறு நிறையணும்ல, சுவையாக இருக்கணும்ல, டேஸ்டாக இருக்கணும்ல, நாக்குக்கு சுவையாக இருக்கணும்ல, அதுக்காக பாஸ்டர் பார்த்து பார்த்து சமையல் பண்ணுவேன். முதல் விசில் வந்துருச்சுன்னா என் கண்ணெல்லாம் எனக்கு ஒத்த ஆசை வரும் பருவதங்களுக்கு நேராக போகிற மாதிரி என் கண்கள் எப்பொழுதும் என் கிச்சனை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கும். அடுத்த விசில் வரும் பொழுது அமர்த்தி விடுவேன். இப்படித்தான் நம்ம சமையல் பண்ணுறோம். ஆனால் உங்கள்கிட்ட தான் கேட்குறேன், எவ்வளோ கண்ணும் கருத்துமாக சமையல் பண்ணுறீங்க, ஏன் உங்களால் அந்தளவுக்கு பொறுப்போட கத்தரை தேட முடியலை? உங்கள்கிட்ட தான் கேட்குறேன், அந்த அளவுக்கு உங்களால் ஏன் சரியாக தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியல? ஒரு சமையலையே பார்த்து பார்த்து நேரத்துக்கு சரியாய் செஞ்சால் தான் அது சிறப்பாக வரும். ஆனால் ஆண்டவரை தேடுறதுக்கு மட்டும் நமக்கு நேரம் இருந்தால் தான் ஜெபம் பண்ணுவோம், நமக்கு நேரம் இருந்தால் தான் பைபிள் படிப்போம், நமக்கு நம்ம நேரத்துக்கு தான் சர்ச்சுக்கே வர்றது.
பாஸ்டர் 10 மணிக்கு வச்சிருக்கறாரலே வச்சிட்டு போறார் அவர். அவருக்கு வேலை இல்ல, அவருக்கு ஊழியம் மட்டும்தான். அவர் நடத்தட்டும், நம்ம 10:30 போவோம். நீ எத்தனை மணிக்கு வர? நான் 11:30 தான் வரேன். சோத்திரம் வா, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. வேலையை பாரு, நம்ம எல்லாம் அவர் கூப்பிடுவாரு. நம்ம பொழப்பு இருக்கு பத்தியா? அப்படி சொல்லிட்டு தான் நம்ம சர்ச்சுக்கு 9:30 சர்ச்சுக்கு எத்தனை மணிக்கு வரோம்? ஒத்துக்கங்க, 10:30 வரோம், 11:00 வரோம். சில நாள் காணாமலே போய்விடுகிறோம். இந்த ஒரு வசனம் இருக்குல்ல, அவனை தேடியும் நீ காணாதிருப்பாயின்னு. பாஸ்டர் தேடுவார், எங்கடா அந்த சிஸ்டரா காணோம். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சிலுவையை சுமக்கிறவன் தன்னைத்தான் வெறுத்தவனாய் இருக்க வேண்டும். தன்னைத்தான் வெறுத்தவன் எப்ப வேணாலும் தேவ சமூகத்துல வந்து விழுந்து கிடப்பான். ஹல்லேலூயா. அவனுக்கு குடும்பம் பெருசா இருக்காது, அவனுக்கு இந்த உலகம் பெருசா இருக்காது, அவனுக்கு இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஆசைகளும் பெருசா இருக்காது. அவனுக்கு தேவ சமூகம் மட்டும்தான் பெருசா இருக்கும். இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமக்கும் போது அவர் தன்னை வெறுத்தனாலதான், அவர் அவமானப்படுத்தும் போது அவர் அமைதலா இருந்தாரு. அவர் மேல இல்லாதவைகளை சொல்லும் போது அவர் எப்படி இருந்தாரு? அமைதலா இருந்தாரு. இதுக்கு பேர் தான் தன்னைத்தான் வெறுத்தது. உங்களால் அப்படி இருக்க முடியுமா? அடியே, யாரை பார்த்து பேசிகிட்டு இருக்க? நான் நேற்று வீட்டுக்கு வெளியில் வந்து தண்ணியே பிடிக்கல, நேற்று 5 கூட நான் பிடிச்சேன்னு சொல்கிறேன் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிருவோம்? குடத்தை தூக்கிட்டு யுத்தத்துக்கு போயிடுவோம். புரியுதா நான் சொல்கிறது? இப்படி நம்முடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஆனால் வேதம் சொல்கிறது, இயேசு சிலுவையை சுமக்கிறவர் தன்னை வெறுத்ததுனாலே அந்த பிலாத்துவுடைய அரண்மனையில் நிற்கும் போது அவர் மேலே எத்தனை குற்றச்சாட்டுகள் வைத்தாலும் அவர் அமைதலோடு இருந்தார். லூக்கா 21:9 சொல்கிறது, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை நீங்கள் காத்து கொள்ளுங்களா. இந்த உலகத்தின் காரியங்களை நீங்கள் எப்பொழுதுமே பெருசாக எடுத்துக்கொள்ளவே கூடாது. அதனால தான் இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்க நகை போடாமல் இருக்கிறதும் அவங்க வெள்ளை சேலை கட்டிகிட்டு இருக்கிறதுக்கும் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இதெல்லாம் எங்களுக்கு ஒரு முக்கியமே கிடையாது. இந்த கலர் கலராக ட்ரெஸ்ஸு போட்டு நான் மினுக்கிட்டு இருக்கணும்னு எனக்கு முக்கியமே கிடையாது. அப்படி அவங்க தன்னை வெறுத்ததை காட்டும்படியாகத்தான் இன்றைக்கும் சிபிஎம் சர்ச்சுக்கு போய் பாருங்கள், எல்லாரும் எதில் தான் வருவாங்க? வெள்ளை சேலையில் தான் வருவாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் உலகத்தை வெறுத்திருக்கிறேன். யாருக்காக வெறுத்தேன் தெரியுமா? என் ஆண்டவருக்காக வெறுத்தேன். பூ வைக்கிறதுனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னைக்கு இயேசுவை நேசிக்க ஆரம்பித்தனோ, என்னைக்கு என்னையே நான் வெறுக்க ஆரம்பித்தனோ, இந்த பூவை விட என் ஆண்டவர் எவ்வளோ அன்பு என் மேலே வச்சிருக்கிறாரு. இந்த பூ இன்னைக்கு நைட்டு வச்சா நாளைக்கு காலையில் வாடி போயிடும். ஆனால் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவரை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன். ஆகவே எனக்கு அவர் போதும் சொல்லி இதை தூக்கி ஒதுக்குறோம் பாருங்க, இதுதான் உலகத்தை வெறுக்கிறது. ஆமைன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாடகம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு, ஒருத்தன் கழுத்தை பிடிச்சதோட நிறுத்திட்டாங்க தொடரும் அப்படின்ட்டு. அடுத்த நாள் வரைக்கும் இவன் கொண்டுட்டானா கொல்லலையா? ஏசப்பா அவளை காப்பாத்துங்க ஆண்டவரின் ஜோம் பண்ணிட்டு அடுத்த நாள் சாயங்காலம் டிவியை பார்க்கறதுக்கு 7:30 உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போ பாஸ்டர் சொல்றாரு, எம்மா ஒரு ஜபக்கூட்டம் இருக்கு வந்துருமா அப்படின்னா, இல்லையே முக்கியமான நாடகமாச்சே, இத்தனை நாளாவது சும்மா முடிப்பாங்க, இன்னைக்கு கழுத்தை பிடிச்சதோட முடிச்சாங்க, இல்லை அவளை கொண்டுட்டாங்கன்னா நான் என்ன பண்றது? உன்னைய கொல்றதுக்கு சாத்தான் கழுத்தை பிடிச்சிட்டு நிற்கிறான், அது தெரியுமா உனக்கு? அது தெரியல. இங்க பாருங்க, இப்படிதான் நம்ம அதை வெறுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. பாச ஜபம் தானே பாச, என்ன டிவி அதுல ஓடுறதெல்லாம் எல்லாம் மாயை பாச. எனக்கு ஆண்டவர் போதுன்னு ஓடி வருவாங்க. ஆமைன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. சிஸ்டர் வாங்க ஒரு 2 மணி நேரம் ஜபிப்போம், இந்த வாரம் பாசன்னு ஓடி வந்துருவாங்க. உங்க வீட்டில் இன்னைக்கு செக் பண்ணுங்க, உங்க குடும்பத்துல யார் உலகத்தை வெறுத்திருக்கிறாங்க, யாரு வெறுக்கலன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நைட்டு எல்லாரும் ஆர்வமா ஒரு காரியம் செய்யும்போது, வாரீங்களா நம்ம எல்லாரும் ஜோபம் பண்ணுவோமா அப்படின்னு கூப்பிட்டு பாருங்க. சிலருக்கு சவுலுக்கு முகம் மாறுனது மாதிரி மாறும். உங்களை காய்மாறமாய் பார்ப்பாங்க. எப்படி பார்ப்பாங்க? கையில ஈட்டி இல்லைன்னு அர்த்தம், இருந்தா ஒரே குத்து உங்களை, ஜபிக்கவா கூப்பிடுற என்ன என்னையே அப்படின்னு. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, உங்க வாழ்க்கையில உலகத்தை வெறுத்திருக்கிறவன் ஆண்டவருக்காக எதையும் எந்த நேரத்திலும் செய்ய ஆயத்தமாய் இருப்பான். அல்லேலூயா. மாலை 6 மணிக்கு கூட்டத்துக்கு வந்துருங்க சிஸ்டர். 6 மணி என்ன பாஸ்டர், 5:30 நான் வந்து நிற்பேன் ஆண்டவருக்காக. தேவனுக்குரியவன் தேவனுக்கு தான் முக்கியத்துவத்தை கொடுப்பான். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இதை நீங்க செய்யாததுனால தான் இன்னும் நீங்க சிலுவையை சுமக்கல, தேவனுடைய ஆசீர்வாதத்துல உங்களுக்கு பங்கு இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என்னோடு கூட பாடுகளை அனுபவித்தவன் என்னோடு கூட ஆளுகையும் செய்வான். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு ஆளுகை செய்யணும்னு ஆசை இருக்கு, ஆனா அவரோட கூட பாடுபடுறதுக்கு ஆசை இல்லை. ஆண்டவரே சிலுவையை நீங்க சுமந்துக்கோங்க, ஆசீர்வாதத்தை நான் வாங்கிக்கிறேன் ஆண்டவரே.
இது நல்லாவா இருக்கு. ஆண்டவர் சொல்றார், சிலுவையை சுமந்தவன் தான் கல்லறையை உடைக்க முடியும். சிலுவையை சுமக்காம உன்னை போய் கல்லறைக்குள்ள வச்சா உன்னால என்ன செஞ்சாலும் வெளியே வர முடியாது. இந்த சிலுவை, இந்த பாடுதான் உனக்கு ஜெயத்திற்காக முதல் படியாயிருக்கும். ஒரு மனிதனை சொல்லி இரண்டாவது பகுதிக்கு போவோம். லூக்கா எடுத்துக்கொள்ள வேண்டாம், நேரம் இல்லாதனால. லூக்கா 19 அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, சகையு என்கிற ஒருவன் இருந்தான். அவன் என்ன பண்ணான்னா, ஊரெல்லாம் மிரட்டி காசை குடுறான்னு மிரட்டி, அவனுடைய ஆசையே எப்பொழுதும் பண ஆசையாக தான் இருந்துச்சு. அந்த ஊருக்காரங்களாம் சொல்கிறாங்க, டேய் உன் போக்கு சரியில்லை, நீ எங்களெல்லாம் அநியாயமாக காசு வாங்குற, இனிமேல் என் மூஞ்சிலே முழிக்காதறாங்கிறாங்க. உன் மூஞ்சில முழிச்சா என்ன, முழிக்கலாம் என்ன, காசை குடுறான்ட்டு வாங்கிட்டு போயிட்டே இருந்தான். அந்த அளவுக்கு அவன் பணத்துக்கு அடிமையாக இருந்தான். உலகம்தான் அவனுக்கு முக்கியம், குடும்பம் கூட அவனுக்கு முக்கியம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் என்னைக்கு இயேசுவை பார்த்தானோ, ஆமாம் அல்லேலூயா, அன்னைக்கே அவன் ஒரு வார்த்தையை சொன்னான், ஆண்டவரே என் பணத்தெல்லாம் தூக்கி எல்லாத்துட்டையும் கொடுத்துட்றேன், யார்கிட்டலாம் ஏமாத்தி வாங்கணும்னு அவங்களுக்கெல்லாம் எத்தனை மடங்கு திருப்பி தரேன், நாளை தனியாக திருப்பி தரேன். அப்போ அவனுக்குள்ளே என்ன மாற்றம் வந்துச்சு தெரியுமா, இந்த உலகம் எனக்கு முக்கியமில்லை. இயேசுவை பார்த்த உடனேயே அவன் தன்னைத்தான் வெறுக்க ஆரம்பித்து விட்டான். தன்னைத்தான் வெறுத்தனால இந்த உலகத்தில் இதுவரைக்கும் சேர்த்து வச்சிருந்த பணம் அவனுக்கு பெருசாக தெரில, இயேசு தான் பெருசாக தெரிஞ்சார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் யார் முக்கியமாக தெரிகிறா, இயேசுவா உலகமா? இதை தெரிஞ்சுக்கொள்றது ரொம்ப கஷ்டம். பாடுபாடணும், உபத்திரவப்படணும், இழக்கணும் ஆண்டவருக்காக. இந்த சிலுவை என்பது அநேக காரியத்தை இழக்க வைக்கும், அவமானப்பட வைக்கும், நம்மளை நஷ்டப்பட வைக்கும், குறைவுக்குள்ளாக கொண்டு போகும். ஆனால் சிலுவையை தூக்கிட்டோம்ல, இனி ஒரு நாள் இந்த இழந்ததெல்லாம் ரெட்டிப்பாக நமக்கு கத்தர் தருவார். அல்லேலூயா. சரி, முதல்ல நான் சொன்னேன், இந்த சிலுவையை சுமக்கிறவன் தன்னைத்தான் வெறுக்கிறவன், இந்த உலகத்துக்குரிய காரியத்தை என்ன செஞ்சிருவான், வெறுத்துருவான். அதை அழகாக சொல்லிட்டு போனார் பாஸ்டர். இன்னைக்கு நான் அதை நினச்சிட்டு தான் வந்தேன். தேவனுக்காக சிலுவையை சுமக்கிறவன் தன்னைத்தான் வெறுக்கிறவன், தன் குடும்பத்தை பெருசாக நினைக்க மாட்டான். ஆண்டவராக உங்கள் பிள்ளையான்னு வந்தால் நீங்கள் யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க? செல்வி அக்கா சொல்லுங்க. என்னக்கா இங்கே அப்படி தான்க்கா சொல்லுவோம், இந்த படிக்கட்டை தாண்டிட்டா ஆண்டவரா, அவர் யாரு? சரி, வேற யாரா சொல்லுங்க, ஆண்டவரா பிள்ளைகளா? என்னம்மா, வெரி குட். எப்சிட்ட கேளுங்க, என்னைய பத்தி என்ன நடந்தாலும் நான் பதட்டப்பட மாட்டேன். பிள்ளைகளை காணவும் பாங்க, காணமா தேடு, எங்கேயாவது இருப்பாங்க, அவ்வளோதான். இவ்வளோதான் விஷயமே, வேற ஒன்றுமே இல்லை. நேற்றுலாம் ஏஞ்சல் அப்பா என் கண்ணுக்குள்ளே ஏதோ விழுந்துருச்சுன்னா, இந்த மணியன்னு ஊதி ஓரமாக உட்காரு, நான் ஜபத்தில் இருக்கிறேன், இல்லைனா ஓரமாக போய் பாடு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன் நான். அவ்வளோதான், ஐயோ என் பிள்ளை கண்ணில் விழுந்துருச்சே, தூக்கி வைரா ஸ்டாண்ட ஓரத்தில், நீங்கள் யாராவது ஜபத்தை நடத்துங்க, ஓடி போய் மடியில் வச்சு, அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தை ரெண்டாவது வச்சு பாருங்க, அந்த குடும்பத்தை கர்த்தர் கையில் எடுத்து நடத்த ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஒதுக்கி வச்சதுனால ஆண்டவர் பாப்பார், என் பிள்ளை என் சிலுவையை சுமக்கிறதுனால அவன் குடும்பத்தை தள்ளி வச்சிருக்கிறான், இப்போ நான் போய் அந்த குடும்பத்தை பொறுப்பெடுத்துக்கிறேன். இதுதான் ஆசீர்வாதத்தின் ரகசியம். இது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, நீங்களே அம்புட்டி சுமக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் சிலுவையை சுமங்க, கர்த்தர் உங்கள் குடும்பத்தை சுமப்பார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. உங்கள் குடும்பம் தானே உங்களுக்கு பாரம், உங்கள் பாரம் என்னது? காலையில் விடிஞ்சோடனே பார்ப்பேன் பாஸ்டர், ஒவ்வொருத்தனையா பார்ப்பேன், இவங்களோட தான் குப்பை கொட்டணுமா, ஒருத்தன் கூட சரியில்லை பாஸ்டர். அதனால எப்போ பார்த்தாலும் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. மணி எத்தனாச்சு? முடிஞ்சா? ரைட்டு. அவரை உன்னை ஆதரிப்பா, அதிசயம் செய்வார். உங்க வாழ்க்கையில அதிசயம் செய்ய போறார். ஏன்னா நீங்க அதிசயமா சிலுவையை தூக்க போறீங்களா இன்னைக்குல, உங்க குடும்பத்தை வெறுக்க போறீங்கல்ல, உங்க குடும்பத்தை வெறுக்கணுங்கிறதுக்காக இன்னைக்குல இருந்து வல்லு வல்லுன்னு விழுகாதீங்க. அந்த வெறுப்பு இல்லைங்க, கிறிஸ்து தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி பழகுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆபிரகாம் என்ன பண்ணாருன்னா, தம் பிள்ளை ஆசாசையாக பெற்று வளர்க்க ஆரம்பித்தார். அதுவும் அவருக்கு 1 வருஷமோ 5 வருஷம் கழித்து பிள்ளை பக்கல, 100 வருஷம்.
அவ்வளவு நாள் காத்திருந்து அந்த செல்வத்தை பெற்றெடுத்து அது பால் குடி மறந்த உடனே ஒரு பெரிய விருந்து பண்றாரு. ஊரறிய விருந்து பண்றாரு. டே எல்லாம் வாங்கடா, என் பிள்ளைய பாரு எப்படி அப்பான்னு சொல்லுது, என் பிள்ளைய பாரு எப்படி அம்மான்னு சொல்லுது. பிள்ளைங்க குழந்தையா இருக்கும்போது கூட நமக்கு பிடிக்காது, ஆனா அது கொஞ்சம் வளர்ந்து டேடி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த நேரத்தில் ஆண்டவர் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகுறாரு. ஆபிரகாமே விருந்தாரா வைக்கிற நீ விருந்து, உன் மகனை கொண்டு வந்து எனக்கு விருந்து வைக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தா அதோடைய விளக்கம் உங்களுக்கு புரியும். ஆபிரகாம் அப்போதான் ஒரு பெரிய விருந்து பண்ணி முடிக்கும்போது கர்த்தர் சொல்கிறார், ஆபிரகாமே உன்னுடைய நேசகுமாரனும் அப்படி ஏக புத்திரனும் சொல்லும் போதே எப்படி சொல்கிறாரு பாருங்க. உன் பிள்ளைய வந்து பலி செலுத்துனா அது ஒரு இது, உன்னுடைய நேசகுமாரன். அப்போ ஆண்டவருக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த ஆபிரகாம் அதிகமான நேசத்தை யார் மேலே வச்சிருக்கிற மாதிரி தெரியுது, தான் பிள்ளை மேலே வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. டே வந்து பலி செலுத்துறியா, முன்னாடி போங்க ஆண்டவரை, பின்னாடி வரேன்ட்டான். ஆண்டவரே அரண்டுட்டாரு, டே உன்னை பார்த்தா அப்படி தெரியலையாடா, ஆனால் உன் உள்ளத்துக்குள்ள நான் தான் முதல்ல இருந்திருக்கேன் பாரு. நடந்தது என்ன தெரியுமா, தூக்கிட்டு கிளம்பியாச்சு மோரியா மலையில் வச்சு பலி செலுத்துவதற்கு அந்த கட்டைகள் எல்லாம் அடிக்கி ஆண்டவர் அது வரைக்கும் பார்க்குறாரு. இவன் பொய் சொல்கிறானா இல்லை சும்மா காட்சிக்கும் கூட்டிகிட்டு வந்திருக்கிறானா, இப்போ உங்களையும் எப்படி பார்ப்பாருன்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் மட்டும் ஆண்டவரை எளிதாக ஏமாத்திடலாம், நம்ம ஊரில் மளிகை கிடக்கிற அண்ணாச்சி அண்ணன் நாளைக்கு காசு தாரேன்னு சொல்கிற மாதிரி ஏசுவை நாளைக்கு ஜோம் பண்ணிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி ஏமாத்தலாம் நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை நல்லா ஆராய்ஞ்சு பார்ப்பார். அந்த கட்டையை அடுக்கி கயரை கட்டி கழுத்துக்கு கிட்ட கத்தி வந்தவனை தான் ஆண்டவர் நிறுத்துறாரு. அப்போ அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு, உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். எனக்காக தன்னை தான் வெறுக்கிறவன் என்பதை நான் புரிந்து கொண்டேன். உன் குடும்பத்தையே எனக்காக கொடுக்க வந்திருக்கிறியே, உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். இதுதான் ரகசியம், வேற ஒன்றும் இல்லை. குடும்பத்தையும் வெறுக்க. இன்னொரு சகோதரி சாரிபாத்து விதவை, அவங்க சொல்கிறாங்க இந்த சாப்பாடு தான் என்னுடைய கடைசி சாப்பாடு, என் பிள்ளைக்கு கொடுக்க போகிறேன், நானும் சாப்பிட போகிறேன், ஒரு கைப்பிடி மாவு மட்டும்தான் எங்கிட்ட இருக்குது. ஊழியக்காரர் சொல்கிறார், எனக்கு அதில் முதல் அடையை கொண்டு வா. இப்போ ஆண்டவர் உன்னிப்பாக கவனிக்கிறாரு, இவள் தன்னைத்தான் வெறுத்தவளா. தன்னைத்தான் வெறுக்காதவள் என்றால் என்ன செஞ்சிருப்பா தெரியுமா, ஊழியக்காரரை ஒரு ஓரமாக உட்காருமியா, மாடு மாதிரி வளர்ந்துருக்கிறீரு, உனக்கு என்ன அவசர சாப்பாடு, கொஞ்சம் உட்காரும் சொல்லிட்டு என் பிள்ளைக்கு சுட்டு கொடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருப்பான். ஆனால் அவள் தேவனுடைய சொற்படி செய்தாள். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறவர்கள் மட்டும்தான் சிலுவையை சுமக்கிறவர்களுக்கு அடையாளம். தேவன் என்ன சொல்றாரோ அதை செய்வதற்கு அப்படியே துடிப்போடு காத்து கொண்டிருக்கிறீர்களா? அப்ப நீங்க தான் தேவனுடைய பிள்ளைகள், நீங்க தான் தேவனுடைய சிலுவையை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். சொன்ன உடனே என்ன பண்ணா, அடையை சுட்டு கொண்டு வந்தா அடுத்து அந்த வீட்டுக்குள்ள குறைவே வரவில்லை. இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய குடும்பத்தை வெறுத்தாரு. எப்ப வெறுத்தாரு தெரியுமா, அவர் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது வந்து டிஸ்டர்ப் பண்ணாங்க. யோ என் மகன் எங்கன்னு, அப்போதான் ஆண்டவர் சொன்னார், யார் அப்பா யார் அம்மா, என் வார்த்தையை கேட்கிறவர்கள் தான் அப்படின்னு சொன்னார். ஆனால் சிறுவையில் தொங்கும்போது என்ன பண்ணார், அதோ உன். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, நம்முடைய வாழ்க்கையிலே குடும்பம் முக்கியம்தான், ஆனால் ஆண்டவரை தேடுவதில் அது டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் தூக்கி ஓரம் வச்சுருங்க, அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றுமே இல்லை. ஆண்டவரை தேடுகிற காரியத்தில் ஊழியத்தில் இந்த குடும்பம் இடைஞ்சலாக இருந்தால் தள்ளி வச்சுருங்க, ஏன்னா ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம், நான் தன்னைத்தான் வெறுத்தவன். அடுத்ததாக மூன்றாவது, தன் ஜீவனையும் இழக்க அவன் ஆயத்தமாக இருக்க வேண்டும். முதல்ல இந்த உலகத்தை வெறுக்கணும், ரெண்டாவது தன் குடும்பத்தை வெறுக்கிறவன் தான் தன்னைத்தான் வெறுத்தவன், மூணாவது தன் ஜீவனையே. இங்கே தேவனுடைய ஆலயத்திற்கு ஒரு வயதான பாட்டியம்மா வராங்க, அவங்க ரெண்டு காசும் அங்கே போடுறாங்க. போட்ட உடனே எல்லாரும் சொல்கிறாங்க, இதை விட உன்னால் கூட கொடுக்க முடியாதான்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே இருக்கிறதுல இவ தான்ப்பா ரொம்ப பெஸ்ட்டாக கொடுத்தா அப்படிங்கிறாரு. ஏன்னா தன் ஜீவனுக்கு உண்டானவற்றை எல்லாம் கொடுத்தாள். அல்லேலூயா. இவள்கிட்ட இருக்கிறதே இதான், இதுக்கப்புறம் இவளுக்கு ஜீவனுக்கு உயிர் போகிற நேரம் ஏதாவது வாங்கி சாப்பிடலாமேங்கிறதுக்கு இருக்கிற காசு இது தான். ஆனால் இதையும் அவள் இழக்க ஆயத்தமானாள். அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்தில் எடுக்க வேண்டாம், அங்கே ஸ்தேவான் என்கிறவனை பிடித்து கொண்டு வந்து அவனை கொலை செய்யும்படி வகை தேடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஸ்தேவான் எப்படி இருக்கிறார் தெரியுமா, முகம் மலர்ச்சியாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எப்படி இருக்கிறாரு, தேவ தூதனுடைய முகம் போல. ஒரு உருண்டை அங்கிட்ட தென்படுது, தடவி பார்த்தோன்னு தெரியும். அப்புறம் நம்ம முகம் எப்படி இருக்கும், அவ்வளோதான். என்ன சிஸ்டர்,
என்னாகுமோ ஏதாகுமோ, இது என்ன கட்டியோ வாழ்க்கை முடிய போதோ, ஜீவனை வெறுத்தவன் இந்த கட்டிக்கெல்லாம் பயப்படவே மாட்டான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் ஜீவன் ஆண்டவருடைய கரத்துல இருக்கிறது, மரணமோ ஜீவனோ எதுவும் அவருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது. அப்ப மூன்றாவது பாயிண்ட் என்னது? சிலுவையை சுமக்கிறவனுடைய தகுதி, தன் ஜீவனையும் இழக்க அவன் ஆயத்தமாயிருக்கும். இந்த மூன்று உங்ககிட்ட இருக்குதா? இதனால நல்லா பேசிடலாம், இன்னும் நல்ல விவரமா எடுத்து பேசலாம், நேரம் இல்லாதனால நான் முடிக்கிறேன். ஆனா இந்த மூன்று உங்ககிட்ட இருக்குதா? அப்படி இல்லைன்னா முழங்கால் படியிடுங்க, ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவர் இந்த உலகத்தை நான் வெறுக்கணும் ஆண்டவரே, என் குடும்பத்தை விட எனக்கு நீங்க தான் முக்கியமா இருக்கணும் ஆண்டவரே, அடுத்து என் ஜீவனை விட நீங்க தான் எனக்கு பெருசு ஆண்டவர். அன்னைக்கு அண்ணால் பல நாட்களாய் பிள்ளைக்காக ஏங்கி கொண்டிருந்தாள். ஆனால் அங்கே சாமுவேல் பிறந்த உடனே கொண்டு போய் தேவாலயத்தில் விட்டுட்டு ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு, ஆண்டவருக்கே கொடுத்துட்டு வந்துட்டேன்னு சொன்னா, இன்னைக்கு அந்த உள்ள நமக்குள்ள இருக்குதா? அதனால தான் கர்த்தர் அந்த சாமுவேலை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக மாற்றினாரு. ஏன்னா நீங்க தேவனுடைய கரத்தில் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து பாருங்க, அவர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிற கர்த்தர். நீங்க சொல்லுங்க, அப்பா இனி இது எனக்கு தேவையில்லை, நீங்க பாத்துக்கங்கப்பா, என் வாழ்க்கை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன், என் குடும்பத்தை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன், என் ஜீவனை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, மரணமோ ஜீவனோ உடைய அன்பை விட்டு என்னை பிரிக்காதப்பா. இயேசுவின் நாமத்தில் எல்லார் மேலே ஒரு அபிஷேகம் இறங்குகிறது. கர்த்தர் சொல்லுகிறா, உன் மேலே இருக்கிற வியாதிகள்லாம் நான் விளக்க போகிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறா, உன் குடும்பத்துக்குள்ளே இருக்கிற தரித்திரங்கள் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறா. நீ தேவனுக்காக அர்ப்பணிக்க அர்ப்பணிக்க கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ரீ பாபா பா ஷாந்துலியானாதாரபா, ஒரு அபிஷேகம் இறங்கட்டும், ஒரு வல்லமை இறங்கட்டும், பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், அக்னியை பெற்றுக்கொண்டு புறப்பட்டு போங்கள். தேவன் உங்களை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்க போகிறது.